பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீதான வீடு வாங்கி தர சொல்லி ஏமாத்துற, படத்தை வாங்கிட்டு ஏமாத்துற. என்ன கனவு இது? நமக்கு எப்படி வருது? ஏன் எனக்கு அடிக்கடி இப்படி வருது? கொஞ்ச நாள் மனசுல அமைதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சுத்தி இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக என் மாமாவையும் என்னையும் இந்த ஊர் மக்கள் எங்களை விரட்டிக்கிட்டு வராங்க? இது எல்லாமே கண்ணு முன்னாடியே நடக்குது. எதுக்காக இப்படி ஒரு கனவு எனக்கு வரணும்? நீ எப்ப வந்து என்னோட சமாதியில மரணத்தை தொட்டு பார்த்துட்டு உயிர் பொழைச்சு வந்தியோ, அப்பவே உனக்கு எதிர்காலத்துல நடக்கிற சில சம்பவங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு சக்தி கிடைச்சிருச்சு. அந்த சக்தி உனக்குள்ள அப்பப்ப கனவாவும் கற்பனையாவும் வந்துட்டு போகும். அப்படின்னா இப்ப நான் கண்ட கனவு நடந்துருமா? நடக்கும், பலிக்கும். அப்ப எதுக்கு எனக்கு இப்படி ஒரு சக்தி வரணும்? நான் கஷ்டப்படுறதுக்கா? இது வரமா சாபமானு எனக்கு தெரியலையே. இல்ல, இது வரமா சாபமாங்கிறது உன் கையில தான் இருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி நீ தீர்த்துக்கிறேங்கிறதுல தான் இருக்கு. என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஞாபகம் மாதிரியும் கனவு மாதிரியும் வந்ததில்ல. இப்ப எதுக்கு இந்த மாதிரி வந்து பயம் மறுத்தனும்? இதெல்லாம் எதை சொல்ல வருதுன்னு எனக்கு புரியலையே. அழகே, டிவி சீரியல் பார்த்துட்டே சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. ஒழுங்காக சாப்பிடணும். ஊருக்கு போயிட்டு வந்துடும். ஏ பார்த்துக்கோ, அழகே. நான் சென்னை சிட்டா போயிட்டு சிட்டா வந்துடுவேன். கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பி வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பைய எடுத்தாச்சு, பணத்தை எடுத்தாச்சு, எதோ ஒன்று விட்டேன். என்னது ஃபோனு? நான் எடுத்துட்டு வரேன். சரி, பார்த்துக்கோ. பாயா, எங்கயா? இங்கே வா. எங்கயா? சாமியை கும்பிட்டு. ஓ, இப்ப வந்த கனவு பத்தியும் ஜீவ சமாதியில இருந்த சித்தர் ஒளி உருவமா வந்து எனக்கு கிடைச்ச சக்தியை பத்தி சொன்னதையும் அண்ணகிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஹவுசிங் ப்ராஜெக்ட் மேல எனக்கு நம்பிக்கை தோன்றத பத்தியும் அண்ணகிட்ட சொல்லணும். இதெல்லாம் சொல்லி அண்ணகிட்ட ஒரு முடிவு கேட்கணும். Thank you.
நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாயா. நீ நல்லபடியா சாப்பிட்டு தெம்பாரியா. சரியாயா? போயிட்டு வாயா. வாயா. அழகிய அக்காச்சிக்கோ பீரங்கி வாங்க போறேன், மெல்லு மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட் வாங்க போறா. குடிமா நீ சொல்லு குடிமா. என்ன அவசரம் அண்ணன், ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற இந்த அவசரத்துல நான் கண்ட கனவு பத்தியோ ஹவுசிங் போர்டு விஷயத்த பத்தியும் சொல்ல முடியல. அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டோம், அப்புறம் சொல்லிக்கலாம். ராஜபாண்டி, டே எங்க போனியா? ஏ செல்லா, காபி குடுக்க மேல போயிட்டு கீழே வந்து ராஜபாண்டி ராஜபாண்டி என்ன? அவன் ரூம்ல இல்லங்க. ரூம்ல இல்லையா? அவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக கட்டில்ல வரிசைய தலானிய வச்சு போர்வைய மூடி வச்சிட்டு போயிருக்கா. உங்ககிட்ட எங்கேயும் போறேன்னு சொன்னா? அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லலையே. என்கிட்டயும் சொல்லல, உங்ககிட்டயும் சொல்லல. அப்ப எங்க போயிருப்பான்? பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதை பக்கம். மௌனா கண். என்ன டாடி? எங்க போன? வீட்ல இருந்து எப்ப போன? எல்லாமே மர்மமாவே இருக்க. ஏண்டா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பெத்தவங்க கிட்ட கூட சொல்லாம அது தலகாணிய வச்சு ஏமாத்திட்டு ராத்திரி எல்லாம் அப்படி எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர? எங்க போனா கேக்குறீங்க? நான் என் பொண்டாடிய பாத்துட்டு வரேன். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொரண ஏதாவது இருக்கா? இல்ல பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசையில புத்தி எது மலங்கி போச்சா? நான் என் பொண்டாடி பாத்துட்டு வந்ததுக்கும் நீ சொல்ற சூடு சொரணைக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? என் பொண்டாட்டிய பாத்துட்டு வர்றதுக்கு காதல் பாசம் அன்பு இருந்தா மட்டும் போதும். மவனே, பேசுறதெல்லாம் நல்ல வக்கணமா பேசு, ஆனா சொல்ற பேச்சு மட்டும்தான் கேட்க மாட்டேன்ற.